லட்சாதிபதிகளுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும் உள்ள வேறுபாடு, இதையும் என்ன செய்யப்படுறோம், லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த அடிப்படையில பார்க்க போறோம். சரியா, அதுல என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, லட்சாதிபதிகளுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும் லட்சாதிபதிகளுக்கும் கோடீஸ்வரர்களிடையே உள்ள முக்கிய வேறுபாடுகளை கண்டறியும் நோக்கத்துடன் 1970களில் செல்வந்தர்களை வைத்து ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. லட்சாதிபதிகள் ஒரு குழுவாகவும் கோடீஸ்வரர்கள் இன்னொரு குழுவாகவும் பிரிக்கப்பட்டனர். இவ்விரண்டு குழுவினருமே செல்வந்தர்களாக இருந்த போதிலும் ஒரு குழுவினர் ஏன் மற்றொரு குழுவினரை விட பல மடங்கு அதிகமாக செல்வத்தை பெற்றிருந்தனர் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் அறிந்து கொள்ள விரும்பினர். 3 ஆண்டுகால ஆராய்ச்சிக்கு பிறகு பின்வரும் உண்மை கண்டறியப்பட்டது. தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரர்களும் துல்லியமாக அறிந்திருந்தனர் என்ற விஷயம் மட்டுமே அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த ஒரே ஒரு ஒற்றுமையாகும். ஆனால் கோடீஸ்வரர்கள் மட்டுமே தங்கள் யோசனைகளையும் இலக்குகளையும் குறிக்கோள்களையும் தெளிவாக ஒரு தாளில் எழுதியிருந்தனர். எழுத்துப்பூர்வமான ஒரு பட்டியல்தான் அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த முக்கிய வேறுபாடாகும். லட்சாதிபதியிலும் தங்கள் இலக்குகள் மீது ஆர்வம் கொண்டிருந்தனர், ஆள் விருப்பம் கொண்டிருந்தனர். தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை துல்லியமாக அறிந்திருந்தனர் என்றாலும் அவர்கள் தங்கள் இலக்குகளை எழுதி வைத்துக் கொள்ளவில்லை. அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, லட்சாதிபதிகளுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க, தேவைக்கு அதிகமா சம்பாதிக்கிறாங்க, ரெண்டு பேருமே வந்து வசதியானவங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் லட்சத்தை விட கோடி என்பது பன்மடங்கு பெருசு இல்லையா, அதனால ஏன் இந்த டிஃபரண்ட் இருக்கு, இந்த இடைவெளி வந்து ஏன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் பண்றாங்க. லட்சாதிபதிகள் லட்சாதிபதிகளா இருக்கிறதுக்கும் கோடீஸ்வரர்கள் கோடீஸ்வரரா இருக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு அதுல என்ன சொல்றாரு, 3 ஆண்டுகால ரிசர்ச் அப்படிங்கிறாரு. 3 வருடம் நடத்தப்பட்ட அந்த ஆய்வு அப்படின்னு சொல்றாரு. 3 வருடம் நடத்தப்பட்ட அந்த ஆய்வுல சில உண்மையும் சில வித்தியாசங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, முதல் விஷயம் என்ன சொல்றாங்க, அவர்கள் இருவரும் தங்களுடைய இலக்குகளை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. எது நம்முடைய இலக்கு, நாம எதை நோக்கி பயணிக்கிறோம், எதை நோக்கி போக வேண்டும் என்பதை தெளிவாக தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இலக்குகளை நிர்ணயம் பண்ணி அதை நோக்கி அந்த உழைப்பை ரெண்டு பேரும் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். சரியா, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்த டிஃபரண்ட், அந்த இலக்கு என்னன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சாரா, அதாவது லட்சாதிபதியா இருக்கிறவங்க அத ரிட்டர்ன்ல எழுதி வச்சிருக்கல. ஆனால் கோடீஸ்வரர் இருந்தவங்க அந்த இலக்குகளை தெளிவாக எழுதி வச்சிருந்தாங்க, ஒரு டைரியிலையோ நோட்லயோ அல்லது சிஸ்டம்லயோ என்ன செஞ்சாங்க, தங்களுடைய இலக்குகளை எழுதி வச்சிருந்தாங்க. இதுதான் ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற டிஃபரண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப இவங்க வந்து இலக்குகளை தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க,
அவங்க வந்து இலக்கணை நிர்ணயிச்சிருந்த போதுதான் அதை வந்து எழுதி வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுதா? இதுதான் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த அந்த மிகப்பெரிய டிஃபரண்ட். நம்ம ஏற்கனவே பல முறை இலக்குகளை எழுதி வைக்க வேண்டியதனுடைய அவசியத்தை பார்த்திருக்கிறோம். அதுல குறிப்பாக மூளை ஆர்ஏஎஸ் சிஸ்டம் அது எப்படி வேலை செய்யுது, இலக்குகளை எழுதி வைக்கும் போது நம்முடைய அந்த சிஸ்டம் அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். புரியுதா? அது வந்து சிஸ்டம், நம்முடைய உடம்பு மூளை வேலை செய்யக்கூடிய மெத்தடா நம்ம பார்த்தோம். இப்ப நாம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இத பிராக்டிக்கலா செய்யும் போது என்ன டிஃபரெண்ட். புரியுதா? லட்சாதிபதிகளுக்கும் போலீஸ்களுக்கும் முக்கியமான டிஃபரெண்டா என்ன சொல்றாருன்னா, இருவருமே இலக்குகள் வச்சிருந்தாங்க. ஒரு சாரார் அந்த இலக்குகளை எழுதி வச்சிருந்தாங்க, ஒரு சாரா எழுதி வைக்கலாம். சரியா? அப்ப கோடீஸ்வரர்களா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய இலக்குகள் எழுத்துப்பூர்வமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து இலக்கு நிர்ணயம் பற்றி மேற்கொள்ளப்பட்ட இன்னொரு அமெரிக்க ஆய்வில் பால் மேயர் இவ்வாறு முடிவு தெரிவித்திருந்தார். அது இலக்கு நிர்ணயம் பற்றி ஆய்வு செய்த இன்னொரு ஆராய்ச்சி, பால் மேயர் அப்படிங்கிறவர் மேற்கொண்ட இன்னொரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுல அவர் வந்து என்ன செய்யறாரு, இந்த ரிசல்ட சொல்றாரு. என்ன ரிசல்ட சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்க மக்களில் 3% பேர் திட்டவட்டமான எழுத்துப்பூர்வமாக வடிவமைக்கப்பட்ட இலக்குகளும் திட்டங்களும் வைத்திருந்தனர். 10% மக்கள் தங்கள் வாழ்க்கைக்கான இலக்குகளை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருந்தனர். 60% மக்கள் பொருளாதார ரீதியான இலக்குகளின் மீது மட்டும் கவனம் செலுத்துகின்றனர். 27% மக்கள் இலக்குகளை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்கவே இல்லை. இது வந்து என்ன ரிசல்ட், அமெரிக்க மக்களுடைய அந்த இலக்குகளை பற்றிய ஒரு ரிசர்ச். அந்த ரிசர்ச்ல என்ன சொல்றாரு, 3% மக்கள் தான் சரியான இலக்குகளையும் அந்த இலக்குகளை நோக்கிய எழுத்துக்களையும் திட்டங்களையும் அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, தெளிவான முறையில வச்சிருக்கிறாங்க. மீதி இருக்கிற 10% மக்கள் இலக்குகளை பத்தி தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆனா என்ன செய்யல, எழுத்துப்பூர்வமா அதை வைக்கல. மீதம் இருக்கிற மக்கள்ல 60% மக்கள் பொருளாதார ரீதி பணம் சம்பந்தப்பட்ட இலக்கு மட்டும் வச்சிருக்கிறாங்க. 27% மக்களுக்கு டார்கெட் இலக்கு பத்திய என்ன சிந்தனையே இல்லை அப்படிங்கிறார். சோ அந்த ஆய்வு முடிவை பத்தி அவர் சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த 3% மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றனர். அவங்கதான் என்னது, அமெரிக்கால அல்ல இன்டர்நேஷனல் பிசினஸ் பீப்புளா இருக்கிறாங்க. 10% பீப்புள் வந்து சராசரி வெற்றி, அவங்க நார்மலான வெற்றியை அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த 60% மக்கள் பணப்பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தனர். 27% மக்கள் எதை, இலக்குகளை பற்றியே தெரியாத மக்கள். இலக்குகளை பற்றி தெரியாத மக்கள் யாரு, நாம இப்போ லைஃப்ல எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த இடத்தை நோக்கி போக போறோம் அப்படிங்கறது தெரியாத மக்கள் மற்ற மக்களுடைய ஆதரவையோ உதவியையோ நாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். சோ இதுல இருந்து நீங்க தெளிவா எதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய இலக்குகளை நீங்கள் தெளிவாக எழுதி வைக்கணும். எழுதி வைக்கிறதுனா என்னது, ஏதோ இன்னைக்கு எழுதிட்டு அடுத்த வருஷம் கழிச்சு அதை திருப்பி பாக்குறது இல்லை, அதை டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்ப உங்களுடைய இலக்குகளை கண்டறிவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டேட்டு தராது. உங்களுடைய உண்மையான வியாபார வாழ்க்கை அல்லது வாழ்க்கை குறிக்கோளை கண்டறிவது எப்படி, தங்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான மக்களின் முன்னுரிமையாக இருக்கிறது. தாங்கள் எந்த வேலையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது 10 பேருக்கு தெரிந்திருப்பதில்லை என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன.
அதாவது என்ன பிரச்சனைனா, பெரும்பாலான மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தாங்கள் எந்த வேலைக்கு போக போறோம் அப்படிங்கிறதுக்கு தான் என்ன செய்யறாங்க, நிறைய மக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தாங்கள் எந்த மாதிரியான வேலை நமக்கு வேணும் அப்படிங்கிறத பத்தி சிந்திக்கிறது இல்லை. ஆனாலும் என்ன இல்லை, அதுல இதுதான் வேணும், நம்ம இதை நோக்கி தான் பயணிக்கணும் அப்படிங்கிற இலக்கு அவங்க கிட்ட இல்லை. ஆசை இருக்கு, ஆனால் இலக்கு இல்லை. அதனாலதான் என்ன சொல்றாரு, தாங்கள் எந்த வேலையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் 10 in 8 பேருக்கு தெரிந்திருப்பதில்லை என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 2012 140 நாடுகளை உள்ளடக்கி எடுக்கப்பட்ட ஒரு கணிப்பில், இதெல்லாம் வந்து எக்கனாமிக்கல் ரிசர்ச், புரியுதா, பொருளாதார கணக்கெடுப்பு ஆய்வு. அதுல என்ன சொல்றாரு, 2012 140 நாடுகளை உள்ளடக்கி எடுக்கப்பட்ட கணிப்பில் 67% தங்கள் வேலையில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதில்லை என்றும், அவர்களுக்கு எந்த ஊக்குவிப்பும் இல்லை என்றும், கூடுதல் முயற்சி மேற்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே சமயத்தில் 24% தங்கள் வேலையில் முற்றிலும் ஈடுபாடு இல்லாமல் மகிழ்ச்சியற்றவர்களாகவும் பயனற்றவர்களாகவும் இருந்தனர் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. நான் இந்த பாயிண்டை நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். 140 நாடுகள்ல மேற்கொள்ளப்பட்ட ரிசர்ச்ல 67% மக்களுடைய நிலைமை என்னன்னு சொல்றாரு, அவர்கள் விருப்பம் இல்லாத வேலையை செய்யறாங்க. கிட்டத்தட்ட அடுத்த 24% என்ன சொல்றாங்க, அதே லெவல்லதான் சொல்றாரு, அவர்கள் மகிழ்ச்சியற்றும் ஈடுபாடு இல்லாத நிலையிலையும் வேலை செய்யறாங்கன்றார். அப்ப மகிழ்ச்சி இல்லாம ஈடுபாடு இல்லாத நிலைன்னா என்ன அர்த்தம், அவங்க விரும்பின அந்த வேலையை அவங்க செய்யல, ஏதோ கிடைச்சத செய்யற அந்த நிலையில இருந்து அவங்க செய்யறாங்க, புரியுதா, அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஆய்வு முடிவுகள் வந்து தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது என்ன அப்படின்னா, நாம இந்த மாதிரி ஒரு ஜாப் வேணும், இந்த மாதிரி ஒரு பிசினஸ் வேணும், நாம எப்படியான ஒரு லைஃப் ஸ்டைல அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து என்னது எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஆனால் அது என்ன பண்றது இல்லைன்னா, யாரும் ஃபைண்ட் அவுட் பண்றது இல்லை, தன்னைத்தானே உணர்றது இல்லை. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருக்கணும், நம்மளுடைய பிசினஸ் லைஃப் இப்படிதான் இருக்கணும், அல்லது நம்மளுடைய வேலை என்பது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து என்ன செய்யறது இல்லை, ஃபைண்ட் அவுட் பண்றது இல்லை. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணாததுனால ஏற்படக்கூடிய விளைவு இருக்குல்ல, அந்த விளைவு வந்து என்னமா இருக்கும் அப்படின்னா, அவங்க இன்னைக்கு செலவுக்கு பணம் வேணுங்கிற அடிப்படையில என்ன செய்யறாங்கன்னா, விருப்பம் இல்லாத வேலைகளை தான் என்ன செய்யறாங்க, செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறார். வேலை நாட்களின் போது காலையில் நீங்கள் உற்சாகமாக எழுந்திருக்கிறீர்களா, அந்த புதிய நாளை நீங்கள் ஆவலோடு எதிர்கொள்கிறீர்களா, இல்லை என்பது உங்கள் பதிலாக இருந்தால் நீங்கள் வேறு வேலையை விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்று பொருள். 80% மக்கள் தங்களுடைய தற்போதைய வேலையில் உற்சாகமின்றியும் மகிழ்ச்சியின்றியும் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அது என்ன செய்யறாரு, 80% மக்கள் தங்களுடைய வேலையில மகிழ்ச்சி இல்லாம தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத உண்மை அப்படிங்கிறார். இதுக்கு அளவுகோல் என்ன சொல்றாரு, காலையில எந்திரிக்கும் போது எந்த மனநிலையில எந்திரிக்கிறீங்க, உற்சாகமா நீங்க எந்திரிக்கிறீங்களா, இன்றைக்கு உங்களுடைய வேலையை பத்தி நீங்க மகிழ்ச்சி அடைகிறீங்களா, இன்னைக்கு எப்படி வந்து குழந்தைங்க வந்து என்ன செய்யும், ஸ்கூலுக்கு போகும்போது அடம்பிடிக்கும் அழுவும் இல்லையா, டெய்லி காலையில எந்திரிச்சா ஸ்கூலுக்கு போகும்போது அதுக்கு என்ன வந்துடும், ஒரு ஃபீலிங் வந்துடும், ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா. ஸோ அந்த ஃபீல் வர்றதுனால என்ன நடக்கும், அந்த குழந்தைக்கும் ஸ்கூலுக்கு போறத ஒரு விரும்பாத விஷயமா அதை நினைக்கும். ஒரு விரும்பாத விஷயம் மட்டுமல்ல, ஸ்கூலுக்கு போறதே ஒரு தேவையில்லாத விஷயம் மாதிரி ஃபீல் பண்ணும் குழந்தைங்க. இதே குழந்தைங்க காலேஜுக்கு போகும்போது அவங்க இன்ட்ரெஸ்டா போவாங்க. அதே மாதிரிதான் நீங்க காலையில எந்திரிக்கும் போது நீங்க ஒரு வேலையை செய்றீங்களோ அல்லது நீங்க பிசினஸ் பண்றீங்களோ, இது வேலைக்கு மட்டும் இல்லை வியாபாரத்துக்கு கூட, இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நம்ம பிசினஸ் நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், எப்படி நம்ம பிசினஸ்ல சக்சஸ் பண்ண போறோம் யோசிச்சீங்கன்னா, உங்க பிசினஸ்ல நீங்க கான்பிடென்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க காலையில எந்திரிச்ச உடனே நான் என்ன பிசினஸ் பண்றதுன்னே யோசிக்கிறீங்க அப்படின்னா,
நீங்க உங்க பிசினஸ்ல கான்பிடென்டா இல்லன்னு அர்த்தம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? நீங்க இன்னைக்கு நம்ம பிசினஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம யார் யாரும் மீட் பண்ண போறோம், யாருக்கிட்ட பேச போறோம், நம்ம டீமுக்கு என்ன செய்தியை சொல்ல போறோம், இப்படி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா நீங்க உங்க பிசினஸ்ல நல்ல ஒரு இன்வால்வ்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சரியான இலக்கு இதோட இருக்கிறீங்க. உங்களுடைய பயணத்தை நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க காலையில எந்திரிக்கும் போது என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்கு பதிலா என்ன பிசினஸ் பண்றதுங்கிற மாதிரி யோசிச்சீங்கன்னா என்னது, கையில இருக்கிற பிசினஸ் உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதும், உங்ககிட்ட சரியான ஒரு இலக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கும் அடையாளம். அதுதான் அவர் வந்து சொல்றார். சரியா? அடுத்து, உங்கள் வாழ்க்கை குறிக்கோள் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கான வழி இதோ. உங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் வேறு எது ஒன்றையும் நீங்கள் மிகவும் ரசித்து செய்தது எது? வாய்ப்பு கிடைத்தால் இலவசமாக செய்யக்கூட நீங்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் விரும்புகின்ற விஷயம் எது? உங்கள் வாழ்வில் பெரும் மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் கொடுத்த விஷயங்கள் என்னென்ன என்பதை எண்ணி பாருங்கள். இவற்றில் ஏதோ ஒன்று உங்கள் தொழில் வாழ்க்கையாக அல்லது வாழ்க்கை குறிக்கோளாக இருப்பதை நீங்கள் கண்டறிவீர்கள். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான வழி என்னது, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை ஒரு ரிமைனிங் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல எது உங்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயமா இருந்துச்சு, எது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. எது உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்குதோ, எது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குதோ, எது உங்களை சந்தோஷப்படுத்துச்சோ, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் தேடுதல் அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ அத என்ன செய்யணும், உங்க வியாபாரம், உங்க பிசினஸ் லைஃபோட நீங்கள் வந்து அதை இணைச்சிக்க முடியும். அதை இணைத்து கொண்டு அதுல வந்து என்ன செய்யலாம், நீங்க உங்க பிசினஸ் ஆக அதை கன்வெர்ட் பண்ணவோ, உங்களுடைய வேலையாக அதை கன்வெர்ட் பண்ணவோ உங்களால் செய்ய முடியும். அவர் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து, நீங்க வந்து கார் ஓட்டும் போது ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சீங்க, கார் ஓட்ட கத்துக்கிறீங்க. அப்ப கார் ஓட்டும் போது என்ன செய்யறீங்க, ஒரு மகிழ்ச்சி அடையிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு என்னது, நீங்க புரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு எந்த ரிலேட்டடான பிசினஸ் உங்களுக்கு பிடிக்கும், டிராவல்ஸ் ரிலேட்டடான பிசினஸ் உங்களுக்கு பிடிக்கும். புரியுதா? நீங்கள் அடிக்கடி டூர் போறீங்க, அதன் மூலமா சந்தோஷப்படுறீங்க. அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் எது பிடிக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி ஊர் சுத்திக்கிட்டே வர வேலை உங்களுக்கு பிடிக்கும், டூர் போயிட்டே இருக்கிற வேலை உங்களுக்கு பிடிக்கும். ஐடென்டிபிகேஷன் இப்படி வந்து என்ன செய்ய சொல்றாரு, ஐடென்டிஃபை. உங்களுக்கு எதையாவது ஒண்ணு வாங்கி விக்கிறதுல அலாதி விருப்பம் இருக்கு, அது ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, நான் ஒரு குண்டூசி வித்தா கூட என்ன செய்வேன், நானே அதை விற்கணும்னு ஆசைப்படுவேன். அப்ப உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் அப்படிங்கறதுலதான் உங்களுக்கு ஆர்வம். அப்ப நீங்க என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு பிசினஸை தேர்ந்தெடுக்கலாம். சோ இதெல்லாம் என்னது, உங்களுடைய ஆள் விருப்பம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்த ஒரு விஷயம். உங்களுக்கு பிசினஸ் செய்ய ஆர்வம் இருக்கும் போது நீங்க ஒரு வேலையில உட்கார்ந்தா என்ன செய்வீங்க, உங்களுடைய ஆள் மனதுடைய விருப்பம் பிசினஸா இருக்கும் போது நீங்க பெரிய லெவல்ல என்ன செய்ய முடியாது, இன்வால்வ்மெண்டா காட்ட முடியாது. சோ இதெல்லாம் நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதுதான் இதான் சொல்றாரு, நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்ததை எண்ணி பாருங்கள், அதுல இருந்து உங்களுடைய ப்ரொபஷனை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறார். தாங்கள் நேசிக்கின்ற ஒன்றை செய்வதன் மூலம் தங்களால் பெரிய அளவில் சம்பாதிக்க முடியாது என்றும் தங்களால் செல்வந்தராக ஆக முடியாது என்றும் பலர் நினைக்கின்றனர். ஆனால் நீங்கள் அதை உங்கள் இலக்குகள் பட்டியலில் எழுதி கொண்டால் அதற்கான வழியை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். மக்களோடு உறவாடுவதும் அவர்களோடு கலந்துரவாடுவதும் எனக்கு மிகவும் பிடிக்கும்.
ஆனால் அது எப்படி எனக்கு வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையாக ஆக்கிக் கொள்வது என்று நீங்கள் கேட்கக்கூடும். ஜே லெனா, டேவிட் லெட்டர்மேன், மைக்கேல் பார்க்கின்சன், ஓபரா ஆகியோரும் மக்களோடு உருவாடுவதையும் அவர்களோடு கலந்து உருவாடுவதையும் பெரிதும் நேசித்தவர்களே. என் வீட்டை ஒரு அழகான இடமாக ஆக்குவதை நான் உண்மையிலேயே விரும்புகிறேன் என்று நீங்க நினைக்கக்கூடும். மார்த்தா ஸ்டூவர்ட்டும் அதை நேசித்தார். விளையாட்டுகளில் ஈடுபடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று நீங்க நினைக்கக்கூடும். டைகர் வுட்ஸ், ரோஜர் பெடரர், கிரெக் நார்மன் ஆகியோரை நினைத்து பாருங்கள். இவர் எல்லோருமே தங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிகளாகவும் மிகப்பெரும் செல்வந்தர்களாகவும் ஆகியுள்ளனர். ஆனால் முதன் முதலில் அவர்கள் தங்கள் தொழிலை துவக்கிய போது அவர்கள் சாதாரணமானவர்களாகவும் யாராலும் அறியப்படாதவர்களாகவும் இருந்தனர். பிரபலமாக இல்லாத ஆனால் மேற்கூறப்பட்ட பிரபலத்தை செய்கின்ற தொழிலில் ஈடுபட்டு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்களை பற்றியும் நினைத்து பாருங்கள். ஏதோ ஒரு விஷயத்தில் நிபுணராக இருக்கின்ற ஒருவர் துவக்கத்தில் சாதாரணமாகவே இருந்தார் என்பதை நினைவில் வைத்திருங்க. அது இவர் என்ன சொல்றாருன்னா, இதுல ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, எனக்கு மக்களோட பழகிறது ரொம்ப பிடிக்கும். அப்ப அதே தொழிலை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கேத்த தொழில் அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் ஃபீல்டு எல்லாமே என்னது, நீங்கள் மக்களோடு கலந்து பழகக்கூடிய தொழில் தான். தினந்தினம் புது புது கஸ்டமர், புது புது நபர்கள் இருந்து செய்யலாம். நீங்களும் அந்த பயணத்தை கொண்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் விரும்புகிற மாதிரி புதிய நட்பு வட்டாரங்கள், புதிய நபர்களை சந்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும், அது போகும். அப்ப நீங்க வந்து உங்களுடைய விருப்பம் அதுவாக இருந்தால் உங்களுக்கு அது ஏற்ற தொழிலா இருக்கும். இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, அவர் வந்து தன் வீட்டை அழகுபடுத்தி பாக்குறது பிடிக்கும். அப்ப அவர் எதை பிசினஸ் ஆகினாரு, இன்டீரியர் டெக்கரேஷன். புரியுதா? சோ இந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு, அவங்களுடைய விருப்பங்கள் அதே அது ரிலேட்டடான தொழிலை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஃபீல்டுல கொடியடி பறக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இவர்கள் எல்லோருமே என்னது, ஆரம்பிக்கும் போது யாராலும் அறியப்படாதவர்கள். அப்படின்னு அர்த்தம், யாருக்குமே இவங்களை பத்தி தெரியாது. சாதாரண ஒரு நிலையில இருந்துதான் பிசினஸ் அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண நிலையில இந்த பிசினஸ் ஆரம்பிச்சவங்க தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, சக்கப்போடு போடுறாங்க. அதுக்கு காரணம், அவர்கள் விரும்பின தொழிலை தேர்ந்தெடுத்தார்கள், கண்டுபிடித்தார்கள், அதையே தங்களுடைய இலக்குகளாக என்ன செஞ்சாங்க, உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றார். அடுத்து, நீங்க செய்ய விரும்புகின்ற அதிகம் நேசிக்கின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிங்கள், பிறகு உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒரு காலம் வேலை செய்ய வேண்டியது இருக்காது. இந்த வாசல நீங்க கண்டா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, சம்பாதிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் கண்டிப்பா இருக்கவே செய்யாது. இந்த அவர் சொல்றார், நல்ல உணவகங்களில் உணவு அருந்துவது, புத்தகங்கள் மற்றும் இதழ்களை படிப்பது, கேளிக்கை விருந்துகளுக்கு செல்வது, திரைப்படங்களுக்கு செல்வது, புதிய மக்களை சந்திப்பது, இணையதளத்தில் உலாவுவது, விளையாட்டுகளை ஈடுபடுவது, ஷாப்பிங் போவது போன்றவை உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களாக இருக்கக்கூடும். இதை செய்வதற்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது. வெளியே சென்று உணவு அருந்துவதிலும் உணவு உங்களுடைய ஆள் விருப்பம் என்று கூறுவதிலும் எந்த தவறும் இல்லை. ஆனால் உங்கள் சொந்த உணவகம் ஒன்றை துவக்குவது அல்லது உணவகத்தை பற்றிய கருத்துக்களை வெளியிடுகின்ற ஒரு வலைத்தளத்தை அல்லது செய்தி மடலை துவக்குவது, ஒரு சமயக்காரராக ஆகுவது, ஏதோ ஒன்றை நீங்கள் ஏன் உங்கள் தொழிலாக ஆக்கி கொள்ள கூடாது. என்ன சொல்றாரு, நீங்க சாப்பிடுறதுல விருப்பமுள்ள ஒரு நபரா இருந்தா அல்லது என்னது வெரைட்டியா சாப்பிடணும், அது உங்களுடைய நேச்சர் கேரக்டரா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஒரு தொழில் தேர்ந்தெடுக்கலாம். அதுல அவர் சொல்ற பாயிண்டை நீங்க கவனிக்கணும். நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், வெரைட்டியா சாப்பிடுறதுக்கு பணம் கொடுக்குறோம் இல்லையா. ஆனால் இதே இது நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க, வெரைட்டியா ஃபுட்டு உணவு தரக்கூடிய ஒரு இணையதளம், ஹோட்டல்களை பற்றிய செய்தியை வெளியிடக்கூடிய ஒரு இணையதளம், அல்லது ஒண்ணும் இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனல், இந்த இர்ஃபான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனல் பார்த்தீங்கன்னா
அவருடைய வேலை என்ன தெரியுமா, பெரிய பெரிய ஹோட்டல்ல போயிட்டு அந்த ஹோட்டல் எப்படி இருக்குங்கிறத வியூ பண்ணிட்டு அந்த ஹோட்டல்ல என்னென்ன ஃபுட் இருக்குதோ அதை எல்லாத்தையும் வீடியோல ஷோ பண்ணி அந்த ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்து எந்தெந்த ஃபுட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்து அதை அவருடைய யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணுவார். சென்னையில பொறுத்த வரைக்கும் அந்த இர்ஃபானுடைய கால்படாத அந்த பெரிய ஹோட்டல்ஸும் இருக்காது. இல்ல பியூட்டி என்ன தெரியுமா, அவரு உள்ள போய் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செய்யணும், அந்த ஹோட்டலை ஷோ பண்ணி எடுத்து அந்த வீடியோ போடணும். அவர் உள்ள சுத்தி பாக்குறதுல இருந்து சாப்பிடுற வரைக்கும் என்ன நடக்குது அவருக்கு, இப்ப இவங்க பே பண்றாங்க. இதுதான் அவர் சொல்றாரு, இதுதானே சொல்றாரு. அவர் சொல்றாரு சாப்பிடுறது பிரியமா இருந்தா ஒண்ணு வெரைட்டியா ஃபுட்டு கொடுக்கக்கூடிய ஹோட்டல் ஆரம்பிங்க, அப்படி இல்லையா வெரைட்டியா ஃபுட்டு தரக்கூடிய ஹோட்டலை ஐடென்டிபிகேஷன் பண்ணக்கூடிய வெப்சைட் ஆரம்பிங்கன்றார். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அப்படி ஆரம்பிக்கும் போது நீங்க பணம் கொடுத்து போய் சாப்பிடுறதுக்கு பதிலா அவங்கவுங்க சீப் கெஸ்டா கூப்பிட்டு எங்க ரெஸ்டாரண்ட்ல இதுல என்னெல்லாம் இருக்கு பாருங்கன்னு அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை சாப்பிட வச்சு உங்ககிட்ட ஃபீட்பேக் வாங்கி அந்த ஃபீட்பேக் என்ன செய்வாங்க, ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப என்னது, நீங்க விரும்புறது உங்களுடைய பிசினஸ் ஆக மாத்துறது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். புரியுதா? உங்களுக்கு மிகவும் விருப்பமான விஷயங்கள் தற்செயலானவை அல்ல, அவை உங்கள் உள்ளத்தின் தூண்டல்கள். நான் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் மேடையில் தோன்றி நகைச்சுவையான விஷயங்களை கூறுகின்ற வேலையை பெரிதும் விரும்பினேன். நான் என் சக மாணவர்களிடம் நகைச்சுவை துணுக்குகளை கூற துவங்கினேன். நான் வளர்ந்த பிறகு அதை நான் தொழிலாக ஆக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசிரியர் ஒருவர் கூறினார். 40 ஆண்டுகளாக நான் அதை செய்து வந்தேன். அதை எப்படி செய்வது என்பதை நான் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. அதை செய்ய வேண்டும் என்பது மட்டுமே நான் தீர்மானித்தேன். அது என்ன சொல்றாரு, சோ இந்த இந்த மெத்தட்ல நீங்க போகும்போது இந்த மெத்தட் என்னது, டிஃபால்ட்டா உங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அந்த மெத்தட்ல நீங்க போகும்போது நீங்க என்ன செய்ய முடியும், ஈஸியா அந்த 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 பிசினஸ் சக்சஸ் பண்ண முடியும். அதுல என்ன சொல்றாரு, நீங்க அதை எப்படி ஜெயிக்கிறோம் அப்படிங்கறத உங்களுக்கு கவலையே தேவையில்லை. ஏன், இது உங்கள் ஆழ்மனதின் தூண்டல். நான் நகைச்சுவையா இருக்கிறதோ என் கூட யார் இருந்தாலும் அவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படின்னா என்னது, அது என்னுடைய உள்ளத்தின் தூண், என்னுடைய இயல்பான கேரக்டர். நான் அதுக்காக ஆராய்ச்சி பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்காது. ஏன், அது என் பிளட்ல கலந்துருச்சு. ஈஸியானாலும் என்ன செய்ய முடியும், ஒரு தடவை சிரிக்க வைக்க முடியும். அப்ப என்கிட்ட அது ஸ்பெஷல் கேரக்டரா இருக்கும்போது நான் அதையே துறையாக்குற என்ன தப்பு இருக்கு? அப்ப இதெல்லாம் என்ன சொல்ல வராரு, இதெல்லாம் உங்களுடைய இலக்கு இலக்கா இருந்தால் நீங்க ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும், ஈஸியா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இது எப்படி என்பது எனக்கு தெரியாது. நான் செய்ய வேண்டும் என்று மட்டுமே தீர்மானித்தேன். மற்றவற்றை என் ஆரியஸ் அமைப்பு பார்த்து கொண்டது. என்னுடைய 24 வயதுக்குள் எப்படி விற்பனை செய்வது என்பதை பற்றி ஒரு பயிற்சி திட்டத்தை எழுதி முடித்திருந்தேன். அது மிக சிறப்பாக விற்பனையானது. விற்பனையில் சாதனை படைக்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதி ஒரு நூலாசிரியராக ஆக வேண்டும் என்பதை நான் தீர்மானித்திருந்தேன். அதை எப்படி செய்வதென்றோ, அந்த புத்தகம் எதை பற்றி இருக்கும் என்றோ நான் அறிந்திருக்கவில்லை. ஆனால் ஒரு நூலாசிரியராக ஆக வேண்டும் என்று மட்டும் தீர்மானித்தேன். இது வேடிக்கை என்னவென்றால், 11ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்த எனக்கு ஆங்கிலம் தான் மிக மோசமான பாடமாக இருந்தது. ஆனால் நான் என் இலக்கை எழுதி கொண்டவுடன் அதை அடைவதற்கான வழிகளை நான் பார்க்க தொடங்கினேன். 2 ஆண்டுகளுக்கு பிறகு மற்றவர்களை எப்படி புரிந்து கொள்வது என்பதை பற்றி ஒரு புத்தகம் எழுதலாம் என்று தீர்மானித்தேன். எனவே ஒரு தாளை எடுத்து முன்பொரு காலத்தில் என்று நான் எழுத தொடங்கினேன். முதல் வரி தான் எப்போதுமே கடினமானது. ஆனால் அந்த குறிப்பிட்ட வரி எனக்கு நல்ல துவக்கத்தை கொடுத்தது. வாடிக்கையாளர்களின் உடல் மொழி என்று அந்த நூலுக்கு தலைப்பிட்டேன். என்னுடைய 27வது வயதில் அதை என் முதல் நூலாக வெளியிட்டேன். பின்னாளில் அந்த புத்தகத்தின் தலைப்பை உடல் மொழி என்று நான் மாற்றினேன். அதன் பின் நிகழ்ந்தது எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கரெக்டா அந்த பாயிண்ட புரிஞ்சுக்கீங்க. இது வந்து லாஸ்ட் டைம் லாஸ்ட் சப்ஜெக்ட்ல அவர் கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாரு, நீங்கள் ஒரு விஷயத்தை இலக்கை தீர்மானிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும்,
நீங்கள் அதை எப்படி அடைய போகிறோங்கிற கவலையை நீங்க விட்டுருங்கன்னு. அதை பத்தி அப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த இலக்கை நான் எப்படி அடைய போறேன் அப்படிங்கறத பற்றிய கவலை உங்களுக்கு அப்போதைக்கு தேவையில்லை. மாறானதே இதுதான் என்னுடைய இலக்குங்கிறத மட்டும் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கீங்க. நீங்கள் இதை பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும், உங்கள் மனம் என்ன செய்யும், உங்களுடைய ஆரியஸ் அமைப்பு முறை சொன்னார் இல்லையா, நம்முடைய நரம்பு மண்டலம், நம்முடைய மூளை எப்படி செயல்படுதோ, நாம எதை அதில் பதிய வச்சோமோ அதை நோக்கி என்ன செய்யும், நம்முடைய மூளையில இருக்கிற சர்ச் என்ஜின் என்ன செய்யும், நீங்கள் போராட வராடம் எல்லாம் அது சம்பந்தமான என்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அதே உங்ககிட்ட ஹைலைட் பண்ணி கொண்டு காட்டும். லாஸ்ட் சப்ஜெக்ட்ல பார்த்தோம் இல்லையா, அதான் இவர் என்ன சொல்ல வர்றாரு, நான் வந்து தீர்மானிச்சேன், என்ன தீர்மானிச்சேன், விற்பனை சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகத்தை நான் எழுத வேண்டும் என்பதை தீர்மானிச்சேன், எனக்கு அதுல ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் அந்த அந்த இலக்கை நான் பிக்ஸ் பண்ணும்போது என்ன இல்ல, அதை எப்படி ஆரம்பிப்பேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பிக்ஸ் பண்ண பிக்ஸ் பண்ணும்போது எனக்கு இன்னொரு பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை, நான் 11th மட்டுமே படிச்சிருந்தேன். இல்ல யாரு, இந்த புக்குடைய ஆசிரியர் சொல்றாரு, புரியுதா, நான் இல்ல, இந்த புக்குடைய ஆசிரியர் சொல்றாரு, நான் 11th வரைக்கும் தான் படிச்சிருந்தேன். எனக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது, லாங்குவேஜ் வந்து எனது பெரிய ப்ராப்ளமா இருந்தது. ஆனாலும் நான் என்ன செய்யல, கவலைப்படல, என்னுடைய இலக்கு இதுதான்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி என்ன செஞ்சேன், என் மனதுல பதிய வச்சேன். அப்ப என்ன, அது என்னுடைய மூளை, என்னுடைய சிஸ்டம் இருக்குல்ல, அது என்ன செய்யுது, என்னுடைய இலக்கை பதிய வைத்து கொண்டு என்னுடைய மூளை என்ன செய்யுது, அதற்கான வழிகளை ஆராய்ச்சி பண்ணுது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய சர்ச் என்ஜின் என்ன செய்யுது, அதுக்கான வழிகளை அது ஆராய்ச்சி பண்ணுச்சு. என்ன வந்து என்ன செய்யுது, எழுத தூண்டுச்சு. நான் எப்படி ஆரம்பிச்சேன்னு மட்டும்தான் தெரியும், அந்த புக்கை எப்படி முடிச்சேன்றது எனக்கு தெரியாது. ஆனா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சு அந்த புக்கு. அடுத்து இதே மாதிரி ஒரு புக்கு என்ன, அது வந்து கஸ்டமர்ஸ் உடைய பாடி லாங்குவேஜ், வாடிக்கையாளர்களின் உடல் மொழி அப்படிங்கிற டைட்டில எழுத ஆரம்பிச்சேன். அதை இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும்னு பண்ணேன். ஆனா என்ன செஞ்சேன், ரொம்ப எக்ஸலண்டா அந்த புத்தகம் அவ்வளவு பெரிய விற்பனை, என்னை வந்து என்ன செய்யுது, உலகளாவிய அளவுல ஃபேமஸ் ஆகுனது அந்த புக்கு. நான் முதல் புக்கு எழுதும்போது 24 ஏஜி, ரெண்டாவது இந்த புத்தகத்தை எழுதும்போது 27. ஸோ அந்த புத்தகம் வந்து என்ன செஞ்சது, உலகளாவிய அளவுல மிகப்பெரிய ஃபேமஸ் ஆச்சு அந்த புத்தகம். அந்த புத்தகம் தான் என்னை இப்படிப்பட்ட ஒரு மனிதராக மாற்றுச்சு. ஆனா என்ன இல்லை, இதை நான் தீர்மானிக்கும் போது இதை நான் எப்படி அடைய போறேன் அப்படிங்கறத பத்தி நான் கவலைப்படல, என்னுடைய இலக்கு இதுதாங்கிறத நான் பிக்ஸ் பண்ணேன். நான் பிக்ஸ் பண்ண அந்த இலக்கை கரெக்டா நானு ரீமைண்ட் பண்ணிட்டே இருந்த ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். என்னுடைய சிஸ்டம் இருக்குல்ல, நம்ம ஒருத்தர் இருந்தே சிஸ்டம் இருக்கு, இந்த சிஸ்டம் வந்து என்ன செய்யுது, அதை அடைவதற்கான வழிவகையை என் முன்னால் கொண்டு வந்து காமிச்சது, நான் அதை செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்றார். சோ சுருக்கமா அவரு இன்னைக்கு சப்ஜெக்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தர்ட்டையும் என்ன இருக்குன்னா சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறார். நம்ம ஒவ்வொருத்தர்ட்டையும் நம்முடைய உடம்பு, நம்முடைய மூளை எப்படி வேலை செய்யுதுன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா வேலை செய்யுது. நம்மளுடைய நம்ம இடத்துல என்ன செய்யுது, ரெண்டு விஷயம் இருக்கு, உன்னுடைய ஆள் மனம், இன்னொரு வெளிமனம். இந்த வெளிமனம் தான் என்னது, அறிவு, சிந்திக்கக்கூடிய மனம். ஆள் மனம் என்பது செயல்படுத்தக்கூடியது, சிந்திக்காது, நல்லது கெட்டது தெரியாது. அப்ப இதுல என்ன நடக்கு அப்படின்னா, எது நீங்க வேணும்னு பிக்ஸ் பண்றீங்களோ அந்த விஷயத்தை கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்றது அது உங்களுடைய வெளிமனம். சில ஆய்வுகளுக்கு உட்படுத்தி இது உங்களுக்கு வேணும் வேணாம் அப்படிங்கிறத கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்க சிஸ்டம்ல மெமரியில அக்செப்ட் பண்றது அது உங்களுடைய அறிவு, அதானது உங்களுடைய ஆர்ஏஎஸ் சிஸ்டம் சொன்னார், ரெக்டிவேட்டிங் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் சொன்னார் இல்லையா. ஸோ அந்த 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 விஷயம், ஸோ அது பதிவு செஞ்சு உங்களுடைய ஆழ்மனதுக்கு ஒரு சப்ஜெக்டை கொடுத்துருச்சு அப்படின்னா, அந்த விஷயத்தை அடையக்கூடிய வழிவகைகளை யார் செய்ய ஆரம்பிச்சிடும், உங்களுடைய ஆழ்மனம் அதை நோக்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுடைய விஷயம் இலகுவாக்கப்பட்டுரும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் அதை ஹைலைட் பண்ணி காட்டும்.
நீங்க இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு, போன முறை அருமையான எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து விளையாட்டு கிரிக்கெட்டை ரசிக்கிற நபரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் என்ன செய்யுது, அதை பதிவு செய்யுது. எந்த சிஸ்டம்? உங்களுடைய பிரெயின். நீங்க ஒரு செய்தித்தாளை புரட்டினா கூட உங்களுக்கு எந்த விஷயம் ஹைலைட்டா உங்களுக்கு தெரியும், அந்த பேப்பர்ல எங்கெல்லாம் அந்த கிரிக்கெட்டை பற்றி செய்தி இருக்கோ அதெல்லாம் ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஏன்? உங்க சர்ச் இன்ஜின் என்ன செய்யுது, அதை உங்களுக்கு உணர்ந்து காட்டுது. நீங்க கிரிக்கெட்டை விரும்புற நபரா இருந்தா நீங்க போற இடம் வரணும்னா என்ன செய்வீங்க, கிரிக்கெட்டை பற்றிய செய்திகளை அதிகமா கேள்விப்படுவீங்க. ஏன்? உங்களுடைய சிஸ்டம் அதை பதிவு செஞ்சு அதன் மீது கான்சென்ட்ரேஷனை கொடுக்குது. சோ இந்த இது எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரிதான் இலக்குகளும். நீங்கள் இதுதான் உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்க சிஸ்டம்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இலக்கை அடைவதற்கான வழிவகைகளை உங்களுக்கு எது கொண்டு வந்து காட்டும், ஹைலைட் பண்ணி உங்களுடைய சிஸ்டம் கொண்டு வந்து காட்டும். இந்த இலக்கை எப்படி அடையிறது, எப்படி அப்ரோச் பண்றது, யார் அப்ரோச் பண்றது, எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி பேசுறது, எப்படி சேல் க்ளோஸ் பண்றது, இது எல்லாத்தையும் என்ன செய்யும், உங்களுடைய சிஸ்டம் பார்த்துக்கும். ஆனால் நீங்க இதுதான் என்னுடைய இலக்குன்னே தீர்மானிக்கலன்னா அங்க என்ன நடக்காது, நீங்க எந்த கமாண்டிங்கும் உங்க சிஸ்டத்துக்கு கொடுத்துருக்க மாட்டீங்க. அது ஒரு நார்மலான இயல்பான வாழ்க்கையில போயிட்டு இருப்பீங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க, எங்க போகணுன்றது உங்களுக்கே தெரியாது. உங்க மொபைல் போன்லயோ உங்க சிஸ்டம்லயோ நீங்க கமாண்டிங் கொடுக்குறீங்க இல்லையா, லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை என்ன செய்யும், கொண்டு காட்டும் இல்லையா. அதே மாதிரிதான் இங்கே என்னது, நீங்கள் எதை கொடுக்குறீர்களோ அதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப நாம ஒரு பிசினஸ் செலக்ட் பண்ணிருக்கோம், முதல்ல என்ன செய்யணும், இந்த பிசினஸ்ல உங்களுடைய இலக்கு என்னங்கிறத நீங்க பிக்ஸ் பண்ணணும். இந்த டைம்ல உங்களுக்கு என்ன தேவையில்லை, நீங்க பிக்ஸ் பண்ணக்கூடிய இலக்கை எப்படி அப்ரோச் பண்ண போற, எப்படி அடைய போறோங்கிற விஷயம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க பிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த இலக்கை நீங்க எப்படி அடைய போறீங்க அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த கவலை, அந்த விஷயம் உங்களுக்கு தேவையில்லை. ஆனா எது மட்டும் உங்களுக்கு தேவை, உங்களுடைய இலக்கு என்னங்கிறத மட்டும் நீங்க பிக்ஸ் பண்ணணும். அதை எப்படி பிக்ஸ் பண்ணணும், எழுத்துப்பூர்வமா பிக்ஸ் பண்ணணும். பிக்ஸ் பண்ண இலக்கு நீங்க அப்படியே எழுதி மடிச்சு என்ன செய்யக்கூடாது அல்லது மூடி வச்சிடக்கூடாது. எழுதனுடைய நோக்கமே என்னது, உங்க சிஸ்டம்ல ரிஜிஸ்டர் ஆகணும்னு. நீங்க பேப்பர்லயும் டைரியிலையும் எழுதுறதுக்காக அல்ல, எங்க எழுதுறதுக்கு, உங்க சிஸ்டம்ல ரைட் பண்றதுக்கு. உங்க சிஸ்டம் என்ன செய்யும், அதை ரைட் பண்ணணும் அப்படின்னா உங்க பிரெயின்ல உங்களுடைய மனதுல நீங்க அதை ரைட் பண்றதுக்கு தான். சோ ரைட் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும், அடிக்கடி நீங்க எழுதணும், அதை ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு நீங்க ஒரு டார்கெட் எழுதுனீங்க அப்படின்னா இதுதான் என்னுடைய இலக்கு அப்படிங்கறது என்ன செய்யணும், அப்பப்ப ரிமைனிங் பண்ணணும். ஏன் இதை பண்ணணும், அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும்னா நம்முடைய பிரெயின் நம்முடைய சிஸ்டத்துல என்ன செய்யும், நம்மை அறியாமலேயே தேவையில்லாத பல விஷயமே அங்க உட்காந்துரும். உட்கார்ந்துட்டு இதை பின்னாடி தெளிவிடும். நீங்க பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கலாம், அது போய் அங்க உட்காந்துரும். நீங்க கேட்கக்கூடிய ஒரு இசையா இருக்கலாம், அல்லது ஒரு காமெடியா இருக்கலாம், அல்லது ஒரு சீரியலா இருக்கலாம், அல்லது நீங்க பாக்குற லைவா பார்த்த ஏதாவது சில விஷயங்கள் இருக்கலாம், அது என்ன செய்யும், அது உங்க சிஸ்டம்ல போய் உட்காந்துட்டு இதை பின்னாடி தெளிவிடும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, எனக்கும் இலக்கு இருக்குன்னு சொல்லுவீங்க, எனக்கும் டார்கெட் இருக்குன்னு சொல்லுவீங்க, ஆனா உங்களுடைய பயணம் அதை நோக்கி பயணமா இருக்காது. ஏன்னா உங்க சிஸ்டம் பின்னாடி தள்ளிட்டு வேறு சிலவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்துருச்சு, புரியுதா? அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய இலக்கை ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த பிசினஸ்னா இந்த பிசினஸ்ல இத்தனை மாசம் நீங்க எத்தனை சேல் எடுக்க போறீங்க, இந்த மாசம் உங்க டீம்ல எத்தனை பேரை நீங்க உருவாக்க போறீங்க, அதே மாதிரி உங்க டீம்ல ஆல்ரெடி வந்துட்டவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான கைட் பண்ண போறீங்க அப்படிங்கறதையெல்லாம் நீங்க எழுத்துப்பூர்வமா எழுதணும். எழுதுன அந்த விஷயத்த என்ன செய்யணும், லாஸ்ட் டைம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார், நீங்க அடிக்கடி கண் பார்வை படுற இடங்கள்ல அதை ஒட்டி வைக்கணும். ஒன்னு சார், உங்களுடைய பெட்ரூமா இருக்கலாம், அல்லது உங்க மொபைல் போன் ஸ்கிரீனா இருக்கலாம், அல்லது உங்க சிஸ்டமோட ஸ்கிரீனா இருக்கலாம், இதுல நீங்க வந்து என்ன செய்யணும், எழுத்துப்பூர்வமாக அதை ஒட்டி வைக்கணும். சோ அப்படி நீங்க செய்யும் போது என்ன நடக்கும், அடிக்கடி நீங்க அதை கண்ணில் பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிற காரணத்தினால ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், உங்களுடைய பிரெயின் ஒரு ஸ்டேஜ்ல உங்களுடைய ஆரிய சிஸ்டம் அதை ரிஜிஸ்டர் பண்ணும். உங்களுடைய ஆள் மனம் என்ன செய்யும், அதை பதிவு செய்யும்.
அன்றாட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எந்த நிகழ்வுகளும் அதை அதை தாண்டி முன்னுரிமையை பெறாத அளவுக்கு என்ன செய்யும், உங்களுடைய இலக்கை அது முன்னுரிமைப்படுத்தி வைக்கும். சோ அப்படி வைக்கும்போது என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த இலக்கை அடைவதற்கான வழிவகையை அது உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, இதே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிருப்பீங்க, அல்லது அதே தெருவுலதான் வசிச்சிருப்பீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆயிருக்காது. இப்ப என்ன செய்யும், உங்க சிஸ்டம் ஐடென்டிஃபை காட்டும், இதோ உன்னை சுற்றி இருக்கிற அந்த நபர் இவர் இதுக்கு சூட்டபிள், உன்னுடைய டார்கெட்டை அடைவதற்கு இவர் சூட்டபிளான நபர், இவர் இடத்துல நீ பேசுன்னு சொல்லும். என்ன செய்யும், இவரை நீ செலக்ட் பண்ணலாம், இவர் இடத்துல உன்னை பிசினஸ் பத்தி பேசு, அவர் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவார். என்ன செய்யும், உங்களுக்கு கைட் பண்ற வேலையை உங்களுடைய சிஸ்டம் எடுத்து, எப்போ உங்களுடைய இலக்குகளை நீங்க எழுதி வைக்கும்போது, நீங்க ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க போகும்போது என்ன செய்யும், இந்த நபர்கிட்ட இந்த நேரத்துல இப்படி பிரசன்டேஷன் கொடு என்பதையும், இப்படி நீ ஆரம்பிச்சு இப்படி முடிக்கணுங்கிறது எல்லாத்தையும் செய்யும், உங்களுடைய சிஸ்டம் உங்களுக்கு கைட் பண்ணும். நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கற முன்னாடி என்னென்ன விஷயத்த தெரிஞ்சுக்கோங்கிறதுலயும் உங்க சிஸ்டம் கைட் பண்ணும், என்னென்ன விஷயத்த கத்துக்கிட்டு போங்கிறதுலயும் உங்களுடைய சிஸ்டம் கைட் பண்ணும். அப்ப நீங்க இலக்குன்னு ஒண்ணு எழுதி அதை ஸ்ட்ராங்கா பதிய வச்சுட்டாலே போதும், நீங்கள் எதை நடைமுறைப்படுத்தணும், எங்க நடைமுறைப்படுத்தணும், யாருக்கிட்ட நடைமுறைப்படுத்தணும், எல்லாத்தையும் செய்யும், உங்களுடைய சிஸ்டம் பொறுப்படுத்து கைட் பண்ணும். சோ இதனாலதான் என்ன நடக்குது, இலக்குகளை தெளிவா எழுதி வச்சவங்க அதை நோக்கி வெற்றிகரமாக பயணிக்கிறார்கள் மட்டுமல்ல, அவர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். இலக்குகள் என்னங்கிறத தெரிந்து வைத்திருந்தாலும் அந்த இலக்குகளை எழுதி வைக்காத நபர்களா என்ன செய்ய முடியுது, அவர்கள் லட்சாதிபதியாக இருக்கிறார்கள். அப்ப முதல்ல நீங்க என்ன செய்யணும், நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, எதை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படிங்கிற இலக்கு உங்ககிட்ட இருக்கணும். அந்த இலக்கு இல்லை அப்படின்னா போற இடம் எதுன்னு தெரியாம ஒரு பயணம் போனா எப்படி இருக்குமோ அப்படிதான் நம்முடைய பிசினஸ் நம்முடைய லைஃப் இருக்கும். நம்ம எங்க போகணும்னே தெரியாம வீட்டை விட்டு கிளம்பலாம், எங்க போவோம், ஆபீஸ் போகணும்னு தெரிஞ்சா ஆபீஸ் போயிடுவோம், இல்ல வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கணும், உறவுகளை பார்க்கணும், அங்க போவோம். ஆனா எங்க போகணும்னு தெரியாம வீட்டை விட்டு கிளம்பினா என்ன ஆகும், எங்கெல்லாம் பாதை தெரியுதோ அங்கெல்லாம் வரைவோம், எங்கெல்லாம் பாதை தெரியுதோ அங்கெல்லாம் சுத்துவோம். அதே மாதிரிதான் செய்ய லைஃப் ஆயிடும். இலக்குன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா இங்க எங்கெல்லாம் பிரகாசமா தெரியுதோ அங்க அங்கெல்லாம் போவீங்க. இதுதான் உங்களுடைய ரூட்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால பிசினஸ்குள்ள வந்து நம்மளால என்ன செய்யணும், நம்முடைய பிசினஸ் அதெல்லாம் நம்முடைய இலக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இலக்கு வந்து ரெண்டு மூணு வகைப்படும். உங்களுடைய பர்சனல் லைஃப்ல இலக்கு இருக்கும், உங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல இலக்குகள் இருக்கும், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க இலக்குகள் வச்சிருக்கலாம், உங்களுடைய சம்பாதிக்கிறதுல இலக்குகள் வச்சிருக்கலாம். இப்ப நம்ம என்ன செய்யறோம், பிசினஸ் லைஃபுடைய இலக்கை மட்டும்தான் பேசணும். அப்ப ஒரு பிசினஸ்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா முதல் கட்டமா நம்ம என்ன செய்யணும், இது சரியான பிசினஸ், சரியான ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்ம உள்ள வர்றோம். வந்த நாம இந்த மாசத்துல என்ன இலக்குங்கிறத எழுத்துப்பூர்வமாக எழுத வேண்டும். நாம இந்த மாசம் எத்தனை சேல் க்ளோஸ் பண்ண போறோம், எந்தெந்த பேக்கேஜ்ல க்ளோஸ் பண்ண போறோம், இதெல்லாம் ஃபியூச்சர் பிசினஸ். இந்த மந்த் நியூ பிசினஸ், லாஸ்ட் மந்த் பண்ண பிசினஸ்ல இருந்து லாஸ்ட் மந்த் என் டீம்ல வந்தவங்களுக்கு என்ன மாதிரி கைட் பண்ண போறோம், அவங்கள எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போக போறோம், இதெல்லாம் இலக்கா நீங்க எழுதி வச்சு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய பிசினஸ் வந்து என்ன செய்யும், மேக்சிமம் 5 மந்த் தான், 5 மாசத்துல உங்களுடைய மாச வருமானம் எவ்வளவா இருக்கும், கண்டிப்பா அபோவ் 1 லாக் இருக்கும். இதன் 5 மந்த் தான் உங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளவு இருக்கும், அபோவ் 1 லாக் இருக்கும். நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, என்னுடைய வேல்யூவை புரிஞ்சுக்குவீங்க. 5 மாசம் முடியும் போது நான் ஏன் சொன்னேன்றது உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு மாசம் முடிச்சிருக்கோம், 2வது மாசம் ரன்னிங், 5 மாசம் முடியும் போது நான் ஏன் சொன்னாலும் உங்களுக்கு புரியும். ஸோ 5 மாசம் முடியும் போது உங்களுடைய வருமானம் என்பது அந்த அளவுக்கு இருக்கும், இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணா அப்போ 1 லாக் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, கடந்த காலத்துல மாசம் 20,000 சம்பாதிக்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருப்பீங்க, மாசம் 30,000 சம்பாதிக்க எவ்வளவு முயற்சி பண்ணிருப்பீங்க, மாசம் 50,000 சம்பாதிக்க எவ்வளவு முயற்சி பண்ணிருப்பீங்க. ஆனால் நான் சொல்றேன், 5 மாசத்துல என்ன செய்யும், மாசம் 1 லட்சம் ரூபா உங்களுடைய வருமானமா இருக்கும். அது எப்படிப்பட்ட ஒரு கேரண்டியோட, அடுத்த 4 வருஷத்துக்கு அந்த இன்கம் உங்களுக்கு கேரண்டி இன்கமாவும் இருக்கும். சோ இதை நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுடைய இலக்குகளை நீங்க பிக்ஸ் பண்ணி எழுத ஆரம்பிக்கணும். இங்க இலக்கு என்பது என்னது தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க இலக்கு என்பது
தனி மனிதனுடைய இலக்கா இருக்க போறது இல்ல, டீமோட இலக்கா இருக்க போகுது. நீ ஒவ்வொருத்தரும் என்னது ஒரு டீமுக்கு பொறுப்புதாரு. அப்ப உங்களுடைய இலக்கு எதுன்னு இருக்கணும், உங்க டீமோட இலக்கு நீங்க பிக்ஸ் பண்ணணும். அப்பதான் உங்க டீமை வழிநடத்தி கொண்டு போக முடியும், உங்களுடைய டீம் டெவலப் ஆகும். எனக்கு மட்டும் இங்க யாரும் இருக்க கூடாது, இருக்க முடியாது. நெட்வொர்க் உடைய தாத்பரியமே என்னது, நாம மற்றவர்களை சம்பாதிக்க வைத்து நாம சம்பாதிப்பது. நம்ம டீம்ல பலதரப்பட்ட மக்கள் இருக்கலாம். ஒருத்தருக்கு பிசினஸ் தெரிஞ்சிருக்கும், ஒருத்தருக்கு தெரியாம இருக்கும். ஒருத்தர் ரொம்ப டேலண்டடா இருப்பாரு, ஒருத்தர் டேலண்ட் கம்மியா இருப்பார். ஒருத்தர் டக்கு புரிஞ்சுக்குவாரு, இன்னொருத்தர் புரிஞ்சுக்க லேட் ஆகும். எல்லா தரப்பு மக்களையும் நம்ம நினைச்சுக்கணும். அவர்கள் நம்ம நம்பி வந்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கைட் பண்ண வைக்க வேண்டியதும், அவங்கள சம்பாதிக்க வைக்க வேண்டியதும் ஒவ்வொரு லீடருடைய பொறுப்பு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு, என்னுடைய டீம் இலக்கு, ஒருத்தர் டேலண்டடா அவருக்கு என்ன செய்யலாம், இந்த மாசம் 10 சேல் அவருக்கு ஒரு இலக்கு அல்லது 5 சேல் இலக்கு. ஒருத்தர் டேலண்ட் கம்மியா இருக்கிறாரா, அவர் இந்த மாசம் 2 சேல் எடுத்தா போதும், அவருக்கு ஒரு இலக்கு. உங்க டீம்ல இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, அவரை மோட்டிவேட் பண்ணாதான் ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு என்னது, அவரை மோட்டிவேட் பண்ணி அவரை ஒரு 3 சேல் எடுக்க வைக்கிற இலக்கு. ஸோ உங்களுடைய டீமுடைய இலக்கு உங்களுடைய இலக்கு, இதை நீங்க பிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா நீங்க என்ன செய்வீங்க, டெவலப் ஆவீங்க, உங்களுடைய டீமும் டெவலப் ஆகும். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த 5 மாசத்தை ரீச் பண்ணும்போது அசால்ட்டா மாசம் 1 லட்சம் ரூபா நீங்க சம்பாதிக்கிற லெவலுக்கு உங்களுடைய நிலைமை மாறத நீங்க பாப்பீங்க. இது உங்க உங்க ஆயுள்ல, உங்களுடைய வயசுல இத்தனை வருஷம் நீங்க சம்பாதிக்காத ஒரு ஏனிங்கா இருக்கும். ஏன்னா முதல் போடாம இப்படி ஒரு இன்கம் 4 வருஷம் கேரண்டியோட உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, லைஃப்ல இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கீங்க. இதுதான் இன்னைக்கு இந்த விடை புத்தகத்திலிருந்து நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிற சப்ஜெக்ட் வந்து.